ஹலோ எவ்ரிவன் வணக்கம் திஸ் இஸ் திக்ஷாஸ்வர்ட் இன்றைக்கி நம்ம சேனலை பற்றின அப்டேட் தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நம்ம சேனலில் சுற்றுலா தலங்களை பற்றி ஒரு சீரீஸ் மாதிரி போட போகிறேன் அதாவது லண்டனில் இருக்க பிரபலமான சுற்றுலா தலங்களை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அதே மாதிரி சுற்றுலாத்தலங்கள் நம்ம இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா மூணு செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்க சுற்றுலா தலங்களை பற்றின சிறப்பு அம்சங்கள் ரெண்டாவது செக்மெண்ட் நம்ம இந்தியாவில் அதற்கு நிகரான சுற்றுலா தலங்களை பற்றின சிறப்பு அம்சங்கள் என்னடா இது இவங்க பேசுகிறதுக்கும் வீடியோவோட டைட்டிலுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸில் பேசுறது எனக்கு நல்லாவே கேட்குது மூணாவதாக நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் திருக்குறள் எதுக்காக இந்த செக்மெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருக்குறள் நம்ம தமிழர்களோட சங்க இலக்கியங்களில் ஒன்று இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களும் அதிகாரத்துக்கு பத்து குரல்னு பிரிச்சு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் இருக்கு ஆனா எத்தனை பேருக்கு திருக்குறளில் இருக்க ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலும் தெரியும் நீங்க எல்லாரும் எனக்கு தெரியுமான்னு கேட்கலாம் ஆனா எனக்கும் சத்தியமா தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தா முப்பதுல இருந்து நாற்பது குரல் தான் தெரியும் ஆனாலும் இந்த திருக்குறள் ரெண்டு அடியில உலக நியதி எல்லாத்தையும் சொல்றதா படிச்சிருக்கோம் அதனால எனக்கு ரொம்ப நாளாவே இந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலும் படிக்கணும்னு ஆசை தனியா உட்காந்து திருக்குறள் எடுத்து படிச்சா கண்டிப்பா படிக்க மாட்டோம் அதனால நான் ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னேன் இல்லையா அதுல வர இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட சேர்த்து தினம் ஒரு குரலா நாளைலேருந்து நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸ்லயும் எண்ட் ஆஃப் த செக்மெண்ட்டாக ஒரு திருக்குறளும் அதற்கான விளக்கமும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே சொல்லலான்னு இருக்கேன் இது மூலமாக உங்கள் கூட சேர்ந்து நானும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலை படித்த மாதிரி இருக்கும் இந்த விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணும்போது என்னோட ஸ்கூல் லைஃப் தான் எனக்கு ஞாபகம் வருது எங்கள் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் ஸ்கூல் ப்ரேயரில் ஒரு ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க ஸ்டேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறத மற்றவங்க எல்லாரும் திரும்ப சொல்லணும் பட் இப்போலாம் ஸ்கூலில் இதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல திருக்குறளில் இருக்க விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லி தருவோம் திக்ஷாஸ் வேர்ல்டின் திருக்குறள் பயணம் ஆரம்பம் இதுக்காக தான் அந்த டைட்டிலை போட்டேன் எந்த அளவுக்கு உங்கள் எல்லாருக்கும் இந்த கான்செப்டை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியலை புதுசாக நம்ம சேனலில் ஒன்று ட்ரை பண்ண போகிறோம் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும் நீங்கள் என்னோட எந்த வீடியோவுக்கு கமெண்ட் போடலனாலும் பரவாயில்ல இந்த வீடியோவுக்கு உங்களோட கமெண்ட்ஸை நான் ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கேன் அட்லீஸ்ட் ஒரு பத்து பேர் கமெண்ட் போட்டிங்கனாலும் எனக்கு இந்த கான்செப்ட் பண்ணுறது ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது வரைக்கும் தமிழ் கற்போம் தமிழ் வளர்ப்போம்